ஹலோ காய்ஸ் சுரேந்தர் ஹியர் நீங்கள் எப்பயாவது நம்ம தலை எம்எஸ் தோனியோட கை விரல்களை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க அவரோட மோதிர விரலும் நடுவிரலும் பெண்டாயே இருக்கும் இதை நீங்கள் நிறைய இதில் பார்த்துருக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஃபோட்டோவை பாருங்கள் ஸோ அந்த ரெண்டு விரல்கள் பார்த்தீங்கன்னா பெண்டாக இதுக்கு காரணம் என்ன ஸோ இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் தான் இது எம்எஸ் தோனிக்கு மட்டும் கிடையாது பொதுவாகவே இருக்கிற நிறைய கீப்பர்ஸ்க்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது பொதுவாகவே கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பால்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பதுலேயே நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வரும் அப்படி வர பால்ஸை விக்கெட் கீப்பிங் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பதில் வர பால்ஸ் வந்து கீப்பிங் பண்ணும்போது தொடர்ந்து கீப்பிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களோட கை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட விரல்கள் பெண்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இது குறித்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஒரு வீடியோவில் பேசியிருப்பார் அதாவது ரோஹித் சர்மா விளையாடும் போது அவங்க ஒய்ஃப் ரித்திகா பார்த்தீங்கன்னா ஃபேஸில் ஹோல்ட் பண்ணிட்டு மேட்ச் பார்ப்பாங்க இந்த மாதிரி பார்த்தா எம்எஸ் தோனி ஃபிங்கர்ஸ் போல உன்னோடும் ஃபிங்கர்ஸும் மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு காரணம் விக்கெட் கீப்பிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தான் எம்எஸ் தோனியோட ஃபிங்கர்ஸ் பெண்டாக இருக்கிறதுக்கான காரணம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு எம்எஸ் தோனி ஃபேனாக இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடு உங்களே சந்திக்கிறேன் டாடா டாட்டா பாய் பாய்